வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் மார்ச் மாதத்துக்கும் மாசி மாதத்துக்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் கிடையாது. ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா 12-13 நாட்களோடு தான் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால, இதுக்குள்ளே கிரகங்களோட சஞ்சாரம் இருக்கிறதுனால நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் சிம்மராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். அடுத்த மாதம் நமக்கு, அதாவது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த மாதமே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்து கொள்வதற்குத்தான் இந்த மாத ராசி பலன்கள் தெரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்பு நீங்கள் குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு ஏது பெயர்ச்சி பலன்கள், இந்த மாத ராசி பலன்கள், வார ராசி பலன்கள், தினசரி பலன்கள் இவையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருந்தாலும், உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்கணம்னு முதல்ல தெரிஞ்சிங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை இப்பொழுதே எடுத்து பாருங்கள். அதில் வந்து ராசி கட்டத்தில் குரு பகவான், சனி பகவான், சுக்கிரன், சூரியன், ராகு ஏது, மற்ற கிரகங்கள்லாம் என்ன நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிங்க. அதே சமயத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிங்க. அதாவது நீங்கள் இப்போ எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தான் தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த 2024 மாத ராசி பலனாக இருக்கட்டும், இனி வரக்கூடிய குரு பெயர்ச்சியாக இருக்கட்டும், இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இந்த சேனலுக்குள்ளே பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குரு பகவான், சனி பகவான், சுக்கரன், சூரியன் நின்ற இடங்கள், பார்த்த இடங்கள் உண்டான பல வீடியோ பதிவுகள் போட்டிருக்கேன். அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவரைக்கும் இந்த ANS 24/7 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து வெளியிடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத ராசி பலன்களில் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு மகம், பூரம், உத்திரம், ஒன்றாம் பாதம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த 2024 மார்ச் மாதம் ப்ளஸ் மாசி மாத பலன்களில் சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா, இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசியை குரு பார்வை அதில் இருக்கிறதுனால, அதோடய உங்களுடைய ராசியை ஜென்ம ராசியை குரு பார்க்கறதுனாலையும் இந்த மாதம் ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடங்கிறது ருண ரோக சத்ரு ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால சகல விதத்திலும் நல்ல ஒரு அனுகூலமான பலனாக கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சிம்மராசி நேரம் நடக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு அதை கொண்டு பல விஷயங்களை நீங்கள் காரியங்களை சாதிச்சுப்பீங்க. நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குற போன்ற விஷயங்களை நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு. சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 7ஆம் இடம், 7ஆம் இடங்கிறது கலத்தஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து 8ஆம் இடமாக இருக்கக்கூடிய ஆயுள்ஸ்தானம் கண்டஸ்தானத்துக்குள்ளே சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்து விஷயத்துங்களில், குடும்ப விஷயங்களுக்கு ஏதாவது முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்து செயல்படுங்க. அதே சமயத்தில் கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறது எந்த விஷயமாக இருந்தோம், விட்டு கொடுத்து போகிறது பெருந்தனமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. நாவடக்கங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து சிம்மராசியை உள்ள குடும்ப தலைவராக இருக்கட்டும், இல்லை சிம்மராசியாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவுக்காரங்கள் மத்தியில் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. வெளியில் போகும்போது நீங்கள் வெளியில் வந்து வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, இல்லை ஒரு வியாபாரம் பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, சக மனிதரை சந்திக்கக்கூடிய ஆட்கள்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. வாய் மூலமாக உங்களுடைய வாக்கு மூலமாக சில பிரச்சனைகள்லாம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். அதெல்லாம் கவனமாக இருந்துங்க. வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசரு, இல்லை மேனேஜரு, இல்லை உங்களுடைய ஓனர், இவங்கள்ட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்து பேசுங்க. எப்பொழுதுமே வந்து நாவடக்குங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கால மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. இது வரைக்கும் நீங்கள் சந்திக்காத பல பெரிய மனிதர்களோட தொடர்பு ஏற்பட்டு அவங்க மூலமாக பல காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். அது மூலமாக நிறைய ஆதாயத்தை நீங்கள் பெற போகிறீங்க. உங்களுக்கு இது இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மராசிக்கு இந்த மார்ச் மாதம் அற்புதமாக அமையும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ இல்லை வியாபார சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கோ நீங்கள் கேட்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உதவிகள் கிடைத்து அந்த உதவியை கொண்டு உங்களோட காரியங்களை நீங்கள் சாதிச்சுப்பீங்க. வண்டி வாகனங்களை பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அது இரவு நேர பயணங்களில் வண்டி வாகனங்களை கையை வைக்கும் போது நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, கணவர் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்கிற ஒரு பொறுப்புணர்ச்சியோட
வண்டி வாகனங்களில் பயணம் செய்யுங்க. அதுவும் இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள்லாம் போகும்போது அங்கங்கே பிரேக் பண்ணி வண்டி வாகனங்களில் பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா, படித்து கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி மாணவிகளாம், படிப்பு முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளாம், அதிகாலையில் எழுந்திரிச்சு படிச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளை நீங்கள் நினைக்கக்கூடிய மதிப்பெண்ணை கண்டிப்பாக பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. படித்து முடித்துவிட்ட கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு பொறுப்பான இடத்துல ஒரு வேலை அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்னும் சிலருக்கு அரசாங்க வேலையும் கிடைக்கும். சூரியன் உங்களோட ஜாதகத்தில் நல்ல பொசிஷனாக இருந்தாருன்னா, அது குருவோடைய பார்வையில் இருந்தாருன்னா, கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு ஜென்ரல் கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் துறை, இல்லை வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு, கண்டிப்பாக ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு வேலை கிடைக்கும். அரசாங்கத்துறையில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இந்த சிம்மராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க நினைத்த கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நீண்ட நாளுக்கான திருமண சம்மந்தமாக முயற்சி பண்ணிக்கிட்டு அது தடையாக இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஏற்பட்டு திருமண சம்மந்தமாக நல்ல உங்களுக்கு சாதகமான பிரச்சனை, அது தோஷ ஜாதகங்களுக்கெல்லாம் பொருத்தமான ஜாதக அமைப்பு ஏற்பட்டு இந்த மாதத்திலே இன்னும் 2-3 மாதத்தில் திருமணத்தை வச்சுக்கலாம், நிச்சயதார்த்தம் பண்ணுற அளவுக்கும் இந்த பூ போட்டு வச்சுக்கிற வரிசையெல்லாம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தம் இல்லாதவர்களுக்குலாம் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அற்புதமான பல விஷயங்கள் உங்களுக்கு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதுவும் இந்த ப்ரெஷர் உள்ளவங்க, சுகர் உள்ளவங்களாம் உணவு பதார்த்தங்களை சாப்பிடும்போது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிடுங்க. நடைப்பயிற்சி, யோகா பண்ணுறதெல்லாம் இந்த சிம்மராசினியர்களுக்கு, அது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும். ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சிவ வழிபாடு, துர்க்க வழிபாடு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை இந்த சிம்மராசினியர்கள் அடையலாம். இந்த 2024 மார்ச் மாத பலன்கள் சிம்மராசிக்கு அனைத்தும் நன்மை அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.